மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து. இது பிஜிடிஆர்பிக்கும் வரக்கூடியது, நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே மேக்ஸை நம்ம புரிஞ்சுட்டு படிக்கணும். நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி வேகமாக ஒரு சில சூஸ்லாம் பார்த்துட்டா போதும், நம்ம பாஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் மேக்ஸை அணுகவே கூடாது. அப்புறம் எப்படி சார் இந்த ஸ்லோவில் போனாக்கா எப்போ நான் போஸ்ட் வாங்குறது, சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாடத்தை புரிஞ்சுட்டு படிக்கிறேங்க பாருங்கள், அதுதான் அச்சீவ்மெண்ட்டு. வேக வேகமாக படிச்சுட்டு போஸ்ட்டில் போய் உட்காருது அச்சீவ்மெண்ட் இல்லைங்க. நீங்கள் போஸ்ட்டில் போய் உட்காருறீங்கன்னா, நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட படிக்க வர ஸ்டூடெண்ட் இருக்கான் பாருங்கள், அவன் வேறு லெவலில் சமுதாயத்துக்கு பிரதிபலிப்பான். ஸோ உட்கார்ற டீச்சர்ஸ் வேலிடாக செம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் மெல்லவே நம்மளது அச்சீவ்மெண்ட் இருந்தாலும் சரி, ஆனால் இதுதான் சரியான அச்சீவ்மெண்ட், உண்மையான சாதனையும் இது தான். ஸோ சப்ஜெக்டை புரிஞ்சிட்டு படிக்க ட்ரை பண்ணுவோம், மெல்ல மெல்ல போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் ப்ராப்பர் வே, ப்ராப்பர் மூவ், சரிங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி வேறுங்க, அந்த லைனே வேறு, மேக்ஸ் வேறு. மேக்ஸு மற்ற பாடங்களிலும் மிகச்சிறந்த பாடம், ஏன்னா இதை புரிஞ்சிட்டு படித்தாதான் படிக்க முடியும். அது ஒரு தனித்துவம் இந்த சப்ஜெக்டில் இருக்குது. இதனுடைய யூசேஜ் சயின்ஸில் அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பேர் வந்து விரும்பி மேக்ஸை படிக்கணும், மேக்ஸை வெறும் கூட்டல் கழித்தலாக பார்த்துக்கிட்டு அது சம்மந்தமாகவே படிச்சுட்டு அப்படி நவந்துடுறது. அது இல்லை, மேக்ஸு கூட்டல் கழித்தல் உலகத்தையும் தாண்டி மேக்ஸில் பெரிய உலகம் இருக்குது. அதை நீங்கள் யூஜி பிஜி தாண்டி மேலே போகும்போது தான் தெரிய வரும். மெல்ல உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் நல்லா பண்ணணும், நல்லா புரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகணும். ஓகே, சரி பாருங்கள். எக்ஸ்பேண்ட் மைனஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் டூ அஸ் ஏ பவர் சீரீஸ் இன் இசட் இன் த ரீஜன். இந்த ரீஜனில் நம்ம இதை நம்ம பவர் சீரீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதுதான் கிவன் ஃபங்க்ஷன். பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனையே சீரீஸ் எக்ஸ்பேன்ஷனாக எழுத போகிறோம். ஒரு ஆனுவல் கொடுத்துருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆனுவல் ரீஜியனில் பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனை சீரீஸ் எக்ஸ்பேன்ஷனாக மாற்றி எழுதுறது எவ்வளோ பெரிய விஷயங்க. அந்த அதனுடைய பியூட்டியை சொல்லவே முடியாது. இப்படி எழுதுறதுனால என்ன சார் யூஸ் இருக்குங்க, அதனால தான் எழுதுகிறோம். இதனுடைய யூசேஜ் பின்னாடி வர வர உங்களுக்கு தெரிய வரும். நிறைய வீடியோஸ் வந்து இப்போ சிங்குலாரிட்டிஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சிங்குலாரிட்டிஸ் நம்ம சொல்லும்போது அது ரிமூவபிளாக எசென்சியலாக போலா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து நமக்கு பயன்படுது. சரி, இதை தவிர்த்து ரியல் லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது, ரியல் லைஃப்பில் எக்கச்சக்கமான இடங்களில் இதோட அப்ளிகேஷன்ஸ் படிக்க போகும்போது தெரிய வரும் நமக்கு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இதனோட எக்ஸ்பென்ஷனை எழுதி கொடுத்துட்றோம், பட் இந்த எக்ஸ்பென்ஷன் எதுக்கு பயன்படுதுன்ற விஷயம் வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படும். அதை நாம் லேர்ன் பண்ணலை இன்னும். நாம் அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா அசந்துடும். அது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். நம்ம பியூர் மேக்ஸ் படிச்சிட்ருக்கோம். ஓகே, இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்காது. ஸோ இது அதனால தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் இசட் எடுத்துக்கிறேன். இதுதான் கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட். என்ன சொல்லுங்கள், லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு கிவன் ஃபங்க்ஷன் இது தான் மைனஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் டூ. இந்த ஃபங்க்ஷன் இருப்பாருங்க, சீரீஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுத போகிற இந்த ஃபங்க்ஷன் இந்த ரீஜனில் கண்டிப்பாக அனாலிட்டிக்காக இருக்கும். இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் அனாலிட்டிக்காக இருக்கும். சரி, இந்த ரீஜனில் ஒன் இருக்கா, இல்லை. பாருங்கள், மாட் இசட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஒன்று, இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல. பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒன்னில் அது வந்து நாட் அனாலிட்டி. பட் இதை தவிர்த்து ஆக்சுவலாக இது என்னது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? நான் ஏன் டாட்டா வைக்கிறேன், இந்த சர்க்கிளில் லெஸ் தென் ஒன், இந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடையாது. இது இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் இந்த எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டி. ஓகே, இதான் அந்த ரீஜன். இந்த ரீஜனில் நம்ம சீரீஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுத போகிறோம் இந்த ஃபங்க்ஷனை. ஓகே, சரி. இப்போ இது டார் கூட போட்டால் என்ன ஆகிடும், ஈக்குவல் டு ஒன்று இருந்தால் போடலாம், பட் இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஒன்று. ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயும் கிவன் ஃபங்க்ஷன் அனாலிட்டி, ஒன்றில் அனாலிட்டி கிடையாது அது. ஓகே, ஓகே. இப்போது இதை எடுத்துக்கிறேன், மைனஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் டூ ஈக்குவல், இதை பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் செய்கிறேன். ஏ பை ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இசட் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பை இசட் மைனஸ் டூ, ரைட். இது பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனே இவ்வளோ தான். இப்போ ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து போட்டுட்டால் வேலை முடிஞ்சது. ஓகே, சிங்கிள் இங்கே ஸ்கொயரு எதுவுமே இல்லை பாருங்கள், ஜஸ்ட் சிங்கிள் சிங்கிள் டேர்ம் சிங்கிள் சிங்கிள் ஃபேக்டர் இருக்கிறதுனால அப்படி ஏ பை ப்ளஸ் பி பைன்னு எழுதிட்டேன். இது ஒரு மெத்தடு பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனில். சரி, இப்போது மைனஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் டூ, இது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு
இங்கே வந்து டேர்ம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே டினாமினேட்டரில் இந்த டேர்ம் எல்லாம் வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இங்கே இசட் மைனஸ் ஒன் இருக்குது, ஸோ இன்னும் டேர்ம் இல்லை இது ரெண்டு இல்லை அப்படின்னா இசட் மைனஸ் டூ இல்லை, அதை நியூமரேட்டர் டினாமினேட்டரும் கொடுத்துடணும். அப்போ ஏ இன்ட்டு இசட் மைனஸ் டூ, கீழமும் இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் டூ போடணும், அது மொத்தமாக நான் போட்டுக்கிறேன். ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே இசட் மைனஸ் டூ இருக்குது, எது இல்லை இசட் மைனஸ் ஒன் இல்லை, ஸோ அது நியூமரேட்டருக்கு டினாமினேட்டரும் கொடுத்துட்டு மொத்தமாக இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் டூ இப்படி எழுதிக்கலாம். இப்போ இசட் மைனஸ் டூ சேமாக வந்துடுச்சு பாருங்கள், கட் பண்ணலாம். அப்போ மிச்சம் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இசட் மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு இசட் மைனஸ் ஒன். ஓகே, இது டூ. ஓகே, இப்போது ஏபி வேல்யூ கண்டுபிடிக்க இப்புட் இசட் ஈக்குவல் டு டூ. இப்போது இசட்டுக்கு டூ கொடுத்தோம்னா இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும், ஏ கட் ஆகிடும், பி கிடச்சிடும். அப்போ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இப்புட் இசட் ஈக்குவல் டு டூ இன் ஈக்குவேஷன் டூ, ரைட். அப்போ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இது அவுட்டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் ஆகிடும், ஒன் இன்ட்டு பி பி, அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஓகே சரி, அடுத்தது புட் இசட் ஈக்குவல் டு, இப்போது இந்த டேர்ம் வேணும் இது கட் ஆகணும், இசட்டுக்கு ஒன் கொடுத்தா இது கட் ஆகிடும் பாருங்கள். இப்போ எந்த டேர்ம் கொடுத்தா கட் ஆகிட்டு எந்த டேர்ம் கிடைக்கும்னு பார்த்து கொடுக்கணும் கரெக்டாக. இசட் ஈக்குவல் டு ஒன் கொடுத்தா இன் ஈக்குவேஷன் டூ, இதில் கொடுக்கும்போது என்ன ஆகிடும், மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இங்கே ஏ இன்ட்டு மைனஸ் பாருங்க ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் வரும், ஒன் இன்ட்டு மைனஸ் ஏ பாருங்கள் ஒன்று, இசட்டுக்கு ஒன்று, ஒன் மைனஸ் டூ வந்து மைனஸ் ஒன்று, ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ மைனஸ் ஏ, இந்த மைனஸ் மைனஸ் கட் ஆகிடும். அப்போது ஒன் ஈக்குவல் டு ஏ, ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோங்க, பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் முடிய போகுது. அதாவது எஃப் ஆஃப் இசட்டை எப்படி எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் இசட் கிவன் எஃப் ஆஃப் இசட்டை ஏ பை ஏன்னு ஒன்று, ஒன் பை இசட் மைனஸ் ஒன். அடுத்தது பி, பி வந்து மைனஸ் ஒன்று, ஸோ டைரெக்டாக இங்கே போட்டலாம் மைனஸ் ஒன் பை, இதோ பாருங்கள் இங்கே கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை மைனஸ் ஒன் பை இசட் மைனஸ் டூ. ஓகே, அப்போ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டை இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் செஞ்சு. சார் நான் சீரீஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுதிச்சோன்னா நீங்கள் என்ன தேவையில்லாமல் ஃபாசில் ஃப்ராக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபாசில் ஃப்ராக்ஷன் பண்ணால் தான் என்னால் சீரீஸ் எக்ஸ்பென்ஷனே எழுத முடியும். ஏன்னா கிவன் ஆனுலர் ரீஜியன் என்ன சொல்லுதுன்னா ஃபாசில் ஃப்ராக்ஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து என்ன தெளிவாக எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியும் சீரீஸில். பாருங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்கள், ஒன் மைனஸ் இசட் ஹோல் பார் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன், ஒன் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் க்யூப் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது எப்போ வேலிட், இது வேலிட் இந்த ஆனுலர் ரீஜியன் மாட் இசட் லெஸ் தென் ஒன்னில் தான். ஓகே, இது ஹோல்ஸ் எப்போ மாட் இசட் லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் தான். இப்போது இந்த மாடுலஸ்க்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம் இருக்கு பாருங்கள், இதுதான் ரன் ஆகணும், ரன் ஆகிற டேர்ம். ஓகே சரி, இப்போது எஃப் ஆஃப் இசட் என்ன, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இது வந்து இன் ஜென்ரல் ஃபார்முலா மாதிரி இது. இப்போது எஃப் ஆஃப் இசட் கிவன் எஃப் ஆஃப் இசட் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை இசட் மைனஸ் டூ, சரிங்களா. ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற எஃப் ஆஃப் இசட். இதில் நல்லா கவனிங்க, மாட் இசட் லெஸ் தென் ஒன்றுன்றது இங்கே இந்த ஆனுலர் ரீஜியனில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, இதனுடைய ஆனுலர் ரீஜியன் இது. இப்போ நமக்கு கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனுக்கு என்ன ரீஜியன் சொல்லியிருக்காங்க, அதே மாட் இசட் லெஸ் தென் ஒன்று, நல்லதாக போச்சு. இப்போ இங்கே வாங்க, இதே மாட் இசட் லெஸ் தென் ஒன்னில் நீங்கள் என்ன பண்ணணும், இதை சீரீஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுதணும். சரி, மாட் இசட் லெஸ் தென் ஒன்று என்ன மீனிங், இங் இதை நீங்கள் உள்ளே இருக்கிற டேர்ம் இசட் இருக்கு பாருங்கள், இந்த இசட் டேர்ம் ரன் ஆகிற டேர்ம், இது சீரீஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுதும்போது உள்ளே ரன் ஆகிற டேர்ம் வந்து இந்த இசட். ஓகேவா சரி, இப்போ இங்கே வாங்க, இப்போ உள்ளே இசட் ரன் ஆகணும்னும் போது இந்த மைனஸ் ஒன் எனக்கு தேவையில்லாதது, இசட் டேர்ம் தான் உள்ளே வேணும், ஸோ மைனஸ் ஒன்று நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போது ஒன் பை மைனஸ் ஒன் இன்ட்டு இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் ஒன் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடும், இது மைனஸ் இசட் ஆகிட்டு பேக்கில் போயிடும், மைனஸ் ஒன்னை காமன் அவுட் பண்ணேன். ஓகேவா, அடுத்தது இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன் பை இங்கே இசட்டு தான் ரன் ஆக போகுது, எனக்கு தேவையில்லாத மைனஸ் டூ எதுக்கு எடுத்துடலாம் வெளியே, தேவையில்லாத நம்பரை சிம்பிளோட வெளியே எடுக்கிறோம் அதுதாங்க முக்கியம். நான் ஏன் இது இசட்டை விடுறேன், இங்கே பாருங்கள் உள்ள ரன்னாகிற டேர்ம் இந்த டேர்ம்னு சொல்லுது இந்த ரீஜன், ஸோ ரன்னாகிற டேர்ம் இதுன்னும் போது அதை நம்ம வெளியே எடுக்கக்கூடாது, தேவையில்லாத டேர்ம் தான் வெளியே எடுக்கணும்.
புரியுதுங்களா? இங்கே மைனஸ் ஒன் தேவையில்லை, இங்கே மைனஸ் டூ தேவையில்லை, நல்லா புரியன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து என்னாகும், மைனஸ் டூ வெளியே எடுத்துட்டோம்னா இது ப்ளஸ் டூ ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடும், அடுத்தது இது மைனஸ் ஆகிட்டு பேக்கில் போயிட்டு பை டூ வந்துடும் இல்லையா? அப்போ தான் உள்ளே கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டாக அந்த டேர்ம் வரும். ஓகே பாருங்கள், மைனஸ் டூ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் டூ டூ கட் ஆகிட்டு இசட் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இசட் உள்ளே ரன் பண்ண போகிறேன்றதை சொல்ல வரேன். ஓகேவா? சரிங்க சார், நீங்கள் இசட்டை ரன் பண்ணிக்கிங்க. இங்கே உள்ளே வர இங்கே பாருங்கள், மாட் இசட் லெஸ் தென் ஒன்றுன்னா இந்த டேர்ம் இருக்கு பாருங்கள், இதோ இதோடைய மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் ஒன்றா இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், அந்த மாதிரி இருக்கா இங்கே பாருங்கள், இதனோட மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் ஒன்றா இருக்கணும், இருக்குது. அப்போ தான் நான் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க சார், இங்கே வந்து இதனோட வேல்யூ லெஸ் தென் ஒன்றுன்னு இருக்கா பாருங்கள், மாடுலஸ் இசட் பை டூ வந்து லெஸ் தென் ஒன்னா சார்? இது இருந்தால் தானே நீங்கள் இதையும் ரன் பண்ண முடியும், இதை அப்ளை பண்ண முடியும். எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எப்போன்னா இந்த டேர்ம் உள்ளே இருக்கிறதுக்கு மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும். அப்போ அது மாதிரி நானும் இசட் பை டூ டேர்ம் ரன் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா மைனஸ் டூ காமன் அவுட் பண்ணும்போது இசட் பை டூ டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக மாட்டுது. அப்போது இசட் பை டூ டேர்மை நான் ரன் பண்ணுறதா இருந்தால் மாடுலஸ் இசட் பை டூ லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும் இல்லையா? சரி, இது இருக்கும் தானே, ஏன் சொல்லுங்கள். இப்போ இதை எடுத்துக்கோங்க, மாடுலஸ் இசட் லெஸ் தென் ஒன், சரிங்களா? இது வந்து கிவன். இப்போது டூ ஆல டிவைட் பண்ணுறேன், மாடுலஸ் இசட் பை டூ லெஸ் தென் ஒன் பை டூ இல்லையா? ரைட். இப்போ இந்த ஒன் பை டூ வந்து லெஸ் தென் ஒன் தானே, கண்டிப்பாக ஒன் பை டூ லெஸ் தென் ஒன் தானே. அப்போது மாட் இசட் பை டூ லெஸ் தென் ஒன் பை டூவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக லெஸ் தென் ஒன்னாக இருக்கும். அப்போ இதையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க, மாட் இசட் பை டூ லெஸ் தென் ஒன். மாடுலஸ் வந்து டூக்கும் போட்டுக்கலாம். இப்போ மாடுலஸ் இசட் பை டூ இஸ் லெஸ் தென் ஒன். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாட் இசட் லெஸ் தென் ஒன்றுன்னா மாடுலஸ் இசட் பை டூவும் லெஸ் தென் ஒன்று தான் சொல்கிறேன். அதுதான் அங்கே ப்ரூவ் பண்ணிடுறேன். டூ ஆல டிவைட் பண்ணேன், ஒன் பை டூ வருது. ஒன் பை டூன்றது லெஸ் தென் ஒன் தான் இல்லையா? அப்போ மாடுலஸ் இசட் பை டூவும் லெஸ் தென் ஒன் தான். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஏன் சார் இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்க? இப்போ தான் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனை பயன்படுத்த போகிறேன், அதுக்கெல்லாம் தயார்படுத்திக்கிட்டேன். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த மைனஸ் மேலே கொண்டு போயிடலாம், இல்லை இந்த மைனஸ் ஒன்று வெளியே கூட இருக்கலாம். ஸோ மைனஸ் ஒன் இதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போகிறேன், அந்த டேர்ம் ப்ளஸ் ஒன் அப்படியே மேலே போச்சுன்னா இந்த பவர் ஒன் மைனஸ் இசட் ஹோல் பவர் மைனஸ் ஒன் ஆகிடும். ஓகே, இது மைனஸ் ஒன் மைனஸ் ப்ளஸ் ஒன் பை டூன்னு வெளியே இருக்கும். இந்த டேர்ம் அப்படியே மேலே கொண்டு போகிறேன், ப்ளஸ் ஒன் வந்து பவர் நெகட்டிவ் ஆகிடும், ஒன் மைனஸ் இசட் பை டூ பவர் மைனஸ் ஒன். இப்போ சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுத போகிறேன், இதை இது மாதிரி மாற்ற போகிறேன். ஆக்சுவலாக இதுவே தான் அது. ஓகே, இந்த டேர்ம் உள்ளே இருக்கிறது மாடுலஸ் இது வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்குது, ஈவன் ஆனுலர் ரீஜியனே அது தான். சரி, இந்த மைனஸ் ஒன் அப்படி இருக்கட்டும், இதை எப்படி எழுதிக்கலாம், ஒன் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன், இதுக்கு எக்ஸ்பான்ஷன். ஓகே, பை திஸ். ஓகே, இங்கேயும் பாருங்கள், ப்ளஸ் இந்த ஒன் பை டூ அப்படி இருக்கட்டும், இதை எப்படி எழுதலாம், ஒன் ப்ளஸ் இசட் பை டூ ப்ளஸ் இசட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகே, மாடுலஸ் இசட் பை டூ வந்து லெஸ் தென் ஒன் பாருங்கள், லெஸ் தென் ஒன். அதனால் நான் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த உள்ளே இருக்கிற டேர்ம் எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டுங்க, இசட்டாக தான் இருக்கணும்னு இல்லை, எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதோட மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோ யூஸ் பண்ணிட்டேன், மாடுலஸ் இசட் பை டூ வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்குது, அதனால் நான் இதை ரன் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே ரன் ஆகிற டேர்ம் தான் இது பாருங்கள், உள்ளே ரன் ஆகிற டேர்ம் தான் இது. சரி, அப்படியே வாங்க. இப்போது இதனோட எக்ஸ்பென்ஷன் இது, இதனோட எக்ஸ்பென்ஷன் இது, இதையே நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் ஒன் அப்படி இருக்கட்டும், இது எப்படி எழுதலாம், சீரீஸ் n ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி இசட் பார் என், இப்படி எழுதிக்கலாமா? ஜீரோ கொடுத்தா ஒன்று, ஒன்று கொடுத்தா இசட்டு, டூ கொடுத்தா இசட் ஸ்கொயர், அப்படி இப்போ ரெண்டு ஆகிட்டு இருக்கும். அடுத்தது ப்ளஸ் ஒன் பை டூ, இதை எப்படி எழுதலாம், சீரீஸ் n ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி இசட் பை டூ ஹோல் பவர் n போட்டுக்கலாம். பாருங்கள், ஜீரோ கொடுத்தா இந்த டேர்ம் பவர் ஜீரோ ஒன்று, அடுத்தது ஒன் கொடுத்தா இசட் பை டூ, டூ கொடுத்தா இசட் பை டூ ஹோல் ஸ்கொயர், அப்படி போயிட்டே இருக்கும். அது இன்னும் சுருக்கி இந்த மாதிரி சீரீஸாக எழுதிக்கலாம். அப்போ கிவன் எஃப் ஆஃப் இசட்டை எப்படி எழுதியிருக்கான் பாருங்கள், எந்த ஆனுலர் ரீஜியனில், மாட் இசட் லெஸ் தென் ஒன்னுன்ற இந்த ஆனுலர் ரீஜியனில், இது கிவன் ஆனுலர் ரீஜியன், ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஒன்று ஆகிடுது, ஹோல்ஸ் ஆகிடுது, அதனால் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அதை. ஓகே, மாட் இசட் லெஸ் தென் ஒன்றுனா மாடல் இஸ் இசட் பை டூவும் லெஸ் தென் ஒன்று தாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்றவங்க எந்த இடம் புரியலன்னு தெளிவாக சொல்லுங்கள், நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் கிவன் ஃபங்க்ஷனு பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் கிவன் ஃபங்க்ஷனு. இதை பார்சியல் ஃப்ராக்ஷன் செஞ்சு டேர்ம்ஸ் உள்ளே வர்றதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கிறதுக்காக, ஏன்னா ஆனுவல் ரீஜன் இது, என்னென்ன டேர்ம்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தா தான் நான் சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
அதனால தான் நான் பார்சியல் ஃப்ராக்ஷன் செஞ்சேன். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ்பேண்ட் 1/z²-3z+2 இன் லாரன்ஸ் சீரீஸ் வேலிட் இன் த ரீஜியன். இந்த ரீஜியன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது முதல்ல f(z)னு எடுத்துக்கிறாங்க கிவன் ஃபங்க்ஷனை. லிட் f(z) = 1/z²-3z+2. ஓகே சரி, இப்போது இதை எடுத்துக்கிறேன் 1/z²-3z+2 = இப்போ டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் -3 வரணும். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் பிரிக்கணும். இது வந்து z-1 × z-2 தான் இல்லையா? ஈஸி, 10th புக்கில் இருக்குது. இதெல்லாம் நிறைய நிறைய மெத்தட் இருக்குங்க. ஃபேக்டரைசேஷன், டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு சிம்பிளாக வந்தது, வேலை முடிஞ்சது. இப்போது f(z) இது தான் இது இல்லையா? ஸோ இதுதான் f(z). இதை அப்படியே எடுத்துக்கிறேன், 1/z-1 × z-2 = a/z-1 + b/z-2. ரைட், பார்சியல் ஃப்ராக்ஷன் செஞ்சிட்டோம். இப்போ ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே போடணும். இப்போது 1/z-1 × z-2. இப்போது இதை எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க, a × z-2 + b × z-1. இது இங்கே பெருக்கிறேன், இது இங்கே பெருக்கிறேன், டினாமினேட்டரும் பெருக்கிறேன், z-1 × z-2. இப்போ இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டா 1 = a × z-2 + b × z-1. இது 2 சரிங்களா? இப்போ ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு பி பிடிக்கிறேன். ஏவை ரிமூவ் பண்ணணும்னா இசட்டுக்கு 2 கொடுக்கணும். புட் z = 2 × 1 × 2 = 2. இதில் கொடுத்தோன்னா 1 = இது அவுட்டு. இங்கே பாருங்கள், இசட்டுக்கு 2 கொடுத்தா 2 − 2 = 0 × a = 0. இங்கே வந்து 2 கொடுத்தோம்னா 2 − 1 = 1, b × 1 = b. இது b. ஓகே, அடுத்தது புட் z = 1 கொடுத்தா (in)(2). 1 கொடுத்தா இந்த டேர்ம் கட் ஆகிட்டு a கிடச்சிரும். அப்போ 1 = ஏ வந்து இங்கே வந்து இசட்டுக்கு 1 கொடுக்குறோம், 1 − 2 வந்து -1, 1 × -a − a. இந்த மைனஸ் எந்த பக்கமும் போட்டுக்கலாம் இல்லையா? அப்போது -1 = a. ஓகே, தேர்ஃபோர் f(z)ஐ எப்படி எழுதிக்கலாம்? பார்சியல் ஃப்ராக்ஷன் செஞ்சு f(z) = a/ அதை -1/z−1 + b/(b = 1) 1/z− பாருங்கள், ஏ வந்து -1 போட்டுட்டேன், பி வந்து 1 இங்கே போடுறேன், 1/z−2. ஸோ இந்த மாதிரி பார்சியல் ஃப்ராக்ஷன் ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம் f(z)ஐ. ஏன் சார் இப்படி எழுதுனீங்க? நான் உங்களை வந்து சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் தான் எழுத சொன்னோம். ஆமாங்க, கொடுத்துருக்கிற அனலர் ரீஜியனை கவனிங்க. நான் ரிசல்ட் சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? 1 − z·−1 இருக்கு இல்லைங்க. இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? 1+z + z²+z³ & so on. இது எப்போ ஹோல்ஸ்னால், இந்த உள்ளே இருக்கிற இந்த டேர்ம் மாடுலஸ் ஆஃப் அந்த வேல்யூ இஸ் <1+z){1+zױ     இருந்தால் தான் இது ஹோல்ஸ். ஓகே, இப்போ இங்கே வாங்க, கிவன் f(z) தெரியும். இப்போ கிவன் ரீஜன் என்ன? 1 <|z|>(mod z <|2 இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த ரீஜனில் எழுதுகிறோம். சரி, இந்த ரீஜன் என்ன? முதல்ல அதை கண்ணில் காட்டுங்க. இதோ இங்கே பாருங்களேன், ரேடியஸ் 1 இருக்கிற ஒரு சர்க்கிள் ஓப்பன், அது அந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி ரேடியஸ் 2 இருக்கிற ஒரு பால், ஓப்பன் பால், ஓப்பன், ஏன்னா 2 இதில் இல்லை. இப்போ நீங்கள் ஈக்குவல்ட்டு கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த 2லேயும் 1லேயும் இந்த இசட், இந்த f(z)ன்ற ஃபங்க்ஷன் வந்து நாட் அனாலிட்டி, மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அனாலிட்டி. இங்கே பாருங்கள், -1 மேலே 2 கீழே, இந்த பிட்வீன் தோ இது தாங்க, 2 கீழேனா இங்கே, 1 மேலேனா இதுதானே 1, இதுதானே 2. ஸோ இந்த பிட்வீன் கேப் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த இடையில் வந்து அப்படி நின்று போச்சு பாருங்கள்,
இந்த ஸோ இதான் அந்த ஒரு லைட்டாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடையாதுங்க, இதுதான் அந்த ரீஜியன், ஆனுலர் ரீஜியன் ரைட். இந்த திட்டாக போட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் ஓகே. இது இதுதான் இது இதுதான் இது சரி. இதை நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன் பாருங்களேன். ஒன் லெஸ் தென் மாடுசட், மாடுசட் லெஸ் தென் டூ. ஓகே, லெஸ் தென் ஒன் இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே லெஸ் தென் மாடுசட் இருக்குது, இங்கே லெஸ் தென் ஒன் வேணும் எனக்கு. அப்போது மாடுசட்டாலே டிவைட் பண்ணால் தான் இங்கே ஒன் வரணும்னா இதாலேயே இதை டிவைட் பண்ணணும். அப்போது ஒன் பை மாடுசட், ரெண்டு பக்கமும் மாடுசட்டாலே டிவைட் பண்ணுறேன். இப்போ ஒன் பை மாடுசட் வந்துடும், இங்கே மாடுசட் பை மாடுசட் ஒன் ஆகிடும். இப்போது ஒன்றுக்கும் சேர்த்து நம்ம மாடுலஸ் போட்டுக்கலாம். இப்போது ஒன் பை இசட் மாடுலஸ் ஒன் பை இசட் லெஸ் தென் ஒன். ஓகே, அப்போது உள்ள ஒன் பை இசட்டை நீங்கள் வர வச்சு ரன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உள்ளே வர இந்த டம் தான் ரன் ஆகிற டம். ஓகே, இங்கே வாங்க, இங்கே வந்து லெஸ் தென் ஒன் வேணும்னா டூவால் டிவைட் பண்ணால் தானே இங்கே ஒன் வரும். டூவால் டிவைட் பண்ணுறோன்னா இங்கே மட்டும் பண்ணிக்கூடாது, ரெண்டு பக்கமும் பண்ணணும். இப்போ மாடுசட் பை டூ லெஸ் தென் ஒன், இந்த டூக்கு மாடுலஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் இசட் பை டூ லெஸ் தென் ஒன். ஸோ இப்போ உள்ளே வர இசட் பை டூவை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதான் ரன் ஆகிற டம், சீரீஸ் எக்ஸ்பென்ஷனில் இது உள்ளே இருக்கிற டம் தான் ரன் ஆகும். ஓகேவா, சரி. இப்போது எஃப் ஆஃப் இசட் என்ன? எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு கிவன் எஃப் ஆஃப் இசட், நான் ரீரைட் பண்ணி வச்சுருக்கேன், மைனஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன். அடுத்தது ப்ளஸ் ஒன் பை இசட் மைனஸ் டூ. ஓகே சரி, இப்போது எனக்கு ஒன் பை இசட் ரன் ஆகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒன் பை இசட் எனக்கு ரன் ஆகணும். இங்கே ஒன் பை இசட் டேர்மே இல்லை. இப்போ ஒன் பை இசட் டேர்ம் இங்கே வேணும்னா இங்கேருந்து எதை வெளியெடுத்தால் ஒன் பை இசட் டேர்ம் கிடைக்கும் டினாமினேட்டரில்? ஒன் பை இசட் டேர்ம் எனக்கு வேணும். இப்போ இசட்டை வெளியெடுத்தால் தான் ஒன் பை இசட் டேர்ம் இதில் கிடைக்கும். அப்போ நான் இசட்டை வெளியெடுக்க போகிறேன். இப்போ மைனஸ் ஒன் பை, இங்கே இசட்டை வெளியெடுத்ததுனால இங்கே ஒன் ஆகிடுமா, மைனஸ் இங்கே ஒன் பை இசட் வந்துடும் பாருங்கள். ஏன்னா உள்ள ரன் ஆகிற டேர்ம் எது? ஒன் பை இசட். ஒன் பை இசட் டேர்ம் இதில் இல்லையே, வர வைக்கிறேன். வர வைக்கணும்னா இசட்டை வெளியெடுத்தால் தான் அந்த ஒன் பை இசட் டேர்ம் உள்ளே வரும். ப்ளஸ் சரி, இப்போ இங்கே இசட் பை டூ டேர்ம் வேணும். உள்ள இசட் பை டூ டேர்ம் வேணும்னா இங்கே இசட் பை டூ இங்கே கீழே வரணும்னா டூ காமன் அவுட் பண்ணணும் இல்லையா? டூ காமன் அவுட் பண்ணும்போது பாருங்கள், ஒன் பை டூ காமன் அவுட் பண்ணுறேன்னு வச்சுங்க. சப்போஸ் இங்கே வந்து இசட் பை டூ வந்துடும், இங்கே இசட் பை டூ வந்துடும், மைனஸ் இங்கே ஒன் இருக்கும் பாருங்கள். இசட் பை டூ டேர்ம் வந்துருச்சு, பட் ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கணும் இங்கே பாருங்கள் ரைட். அப்போது மைனஸ் டூ வெளியெடுத்தால் இன்னும் பெட்டர் இல்லையா? அதனால தான் மைனஸ் இதை அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் ஒன் பை இசட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை இசட். இதுக்கு பிரச்சனை இல்லை, நான் கொண்டு வர வச்சுட்டேன், ஒன் பை இசட் டேர்ம் உள்ளே வந்துருச்சு, அதான் ரன் ஆகிற டேர்ம். இப்போது இங்கே மைனஸ் மைனஸோடு வெளியேடு, ஏன்னா ஒன் பாசிட்டிவ் ஒன், இந்த ஒன்று ஃப்ரண்ட்டில் வரணும், இந்த டேர்ம் பின்னாடி போயிடணும். இது பின்னாடி போதோ இல்லையோ, ஒன்று பாசிட்டிவ் ஆகணும். அப்போ மைனஸ் காமனாக எடுத்தால் தான் ஒன்று பாசிட்டிவ் ஆகும். இங்கே மைனஸை வெளியெடுக்கிறோன்னா இங்கே மைனஸ் ஒன்றுக்கு மட்டும் எடுக்கக்கூடாது, காமனாக தான் வெளியெடுக்கணும் இல்லையா? அப்போ இது நெகட்டிவ் ஆகிட்டு பேக்கில் போயிடும், இது பாசிட்டிவ் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ மைனஸ் டூ, ஒன் பை மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் இசட் பை டூ. பாருங்கள், ஒன் பை இசட் டேர்ம் வந்துடுச்சு, இசட் பை டூ டேர்மும் வந்துடுச்சு. இது இதோடைய மாடுலஸ் வேல்யூவும் லெஸ் தென் ஒன்னாகவும் இருக்குது. இப்போ நான் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணலாம். இது எப்போ ஹோல்ஸ் அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிறட்டும் மாடுசட் லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் தான். அந்த மாதிரி நான் கொண்டு வர வச்சுட்டு தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி எழுதிக்கிறேன், சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் எழுத போகிறேன். அதனால் இப்போது மைனஸ் ஒன் பை இசட் இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். அப்போ என்னாகும், ஒன் மைனஸ் ஒன் பை இசட் ஹோல் பவர் மைனஸ் ஒன். இந்த மைனஸ் ஒன் பை இசட் ஃப்ரண்ட்லேயே இருக்கட்டும், பட் நான் இந்த டேர்ம் மேலே கொண்டு போயிடுறேன். இப்போ ப்ளஸ் ஒன்னாக இருக்கிறது இந்த பவருக்கு அப்படியே மேலே போகும்போது நியூமரேட்டருக்கு இந்த டேர்மே பவர் நெகட்டிவ் ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் இந்த ஒன் பை மைனஸ் டூ அப்படி இருக்கட்டும், இந்த டேர்ம் அப்படியே மேலே கொண்டு போயிடுறேன் நியூமரேட்டருக்கு. அப்போ இந்த இந்த பவரில் இருக்கிறது நெகட்டிவ் ஆகிடும். அப்போது ஒன் மைனஸ் இசட் பை டூ ஹோல் பவர் மைனஸ் ஒன். ஓகே, இந்த மைனஸ் ஒன் பை இசட் அப்படி இருக்கட்டும். இதுக்கு நான் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுத பாருங்கள். பாருங்களேன், ஒன் ப்ளஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் பை இசட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆன் ஸோ ஒன். இதோட சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான். ஏன்னா இதை பாருங்கள், பை திஸ் இப்போ இசட் இருக்கிறதுல ஒன் பை இசட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகே,
சார், நீங்கள் இசட் இருக்கிறதுல 1/z கொடுக்குறீங்க, ஆனால் மாட் இசட் 1 less than 1 மாதிரி மாடுலஸ் 1/z வந்து லெஸ் தென் 1 சார். ஆமாம், பாருங்கள் மாடுலஸ் 1/z லெஸ் தென் 1, அதனால தான் இதை அப்ளை பண்ண முடியும், இந்த ரூல் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்தது இந்த மைனஸ் இங்கே கூட போட்டுக்கலாம். ஸோ -1/2 இதை சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் இசட் மாதிரி அப்படியே ரன் பண்ணுற பாருங்கள் டேர்மை, 1 + z/2 +z/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆன்சோன், இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே சார், அப்போ இந்த ரன் பண்ணுற டேர்ம் மாடுலஸ் ஆஃப் இது வந்து லெஸ் தென் 1 சார். ஆமாம், லெஸ் தென் 1. ஓகே, ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த -1/z அப்படி இருக்கட்டும், இதை எப்படி எழுதலாம்? சீரீஸ் ஷார்ட்டாக n=0 to ∞ பாருங்கள், 1/z டேர்ம் தானே ரன் ஆகுது, 1/z/n. இப்போ என்னுக்கு 0 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 1, 2 கொடுத்தா 2, இப்படி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து -1/2 தான் வெளியே எடுத்தோங்க இல்லையா, அதனால் இதையும் சீரீஸாக எழுதும்போது சீரீஸ் n=0 to ∞ இங்கே பாருங்கள் z/2 மேலே ஒரு n கொடுத்துட்றேன். இப்போது எந்த இது மாதிரி தான் வரும்னு இல்லை, எது மாதிரி வேணாலும் வரும், நம்ம எப்படி வந்து இன் ஜென்ரலாக எழுத முடியுமோ பார்த்து எழுதணும். டேர்ம்ஸ் கரெக்டாக சில நேரங்களில் ப்ளஸ் மைனஸ் வரும். அப்போ -1 whole power n, n-1, அது மாதிரி டேர்ம்ஸ் வந்து கரெக்டாக எந்த டேர்ம் போட்டால் கரெக்டாக அந்த சீரீஸ் எக்ஸ்பென்ஷனில் அந்த nth டேர்ம் மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த nth டேர்ம் எழுதணும். சரி, இப்போது இங்கே 0 கொடுக்கும்போது z/2 0 power 0 வந்து 1, அடுத்தது 1 கொடுத்தா z/2 power 1, 2 கொடுத்தா z/2 power 2 ப்ளஸ் ஆன்சோன், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது இப்படி எழுதிடும், இப்படி இருக்கிறது இப்படி எழுதிடும். ஓகே, இந்த -1/z உள்ளவும் கொண்டு போயிடலாம். ஓகே, அப்போ என்னாகும், சீரீஸ் n=0 to ∞. இப்போ இந்த இசட் டேர்ம் இங்கே வரும்போது இங்கே இசட் பவர் தனித்தனியாக கொடுத்துட்றோம், 1 power n வந்து 1, இங்கே -1 வரப்போகுது, அப்போ -1/z/n இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஒரு இசட் போகுது, அப்போ z/n+1 ஆகிடும். இதை உள்ளே கொண்டு போயிடுறோம், அப்படியே 1 power anything 1 தான் இல்லையா, 1 × -1 -1, உள்ளே இன்ட்டு தான், இங்கே வந்து இன்ட்டு, ஒவ்வொரு டேர்முக்கும் உள்ளே போயிருக்கணும், அதை டைரெக்டாக எடுத்து உள்ளே கொடுத்துட்றேன், இப்படி ஆகிடுதுங்க. இது வந்து என்னாகும், z/n 2 power n, அதான் அர்த்தம், இந்த பவர் n வந்து இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். அப்போ என்னாகும், மைனஸ் சீரீஸ் n=0 to ∞ பாருங்க, z/n/2 power n இருக்கு, இங்கே ஒரு 2 உள்ளே போகுது, இப்போ 2 power n+1, இந்த மாதிரி கோடி இருக்குங்க, நிறைய வே இருக்குங்க, நிறைய மாற்றி மாற்றி எழுத வேண்டி வருங்க, எது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுனா கரெக்ட் சீரீஸாக வரும் பார்த்து எழுதணுங்க. நாம் கண்டுபிடிக்கிற சீரீஸ் ஒன்றா இருக்கும், ஆப்ஷனில் ஒரு சீரீஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சீரீஸை மாற்றி எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு தெரியணுங்க, அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணுங்க. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்க்கணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி, அவ்வளோ ப்ராப்ளம்ஸை தாங்க எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஓகே, எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை நானே இந்த மாதிரி போட்டிருப்பேன் எங்களோட ஸ்டடி மெட்டீரியலில், பார்த்து பார்த்து படிச்சுட்டே வாங்க, நல்லா உங்களுக்கே தெரியும். ஆக ஒரு சாதாரண ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கிற ஆனுலர் ரீஜியனில் சீரீஸ் எக்ஸ்பான்ஷனாகவே எழுத முடியுதுங்க அந்த ஃபங்க்ஷனை. இந்த ஃபங்க்ஷனை சீரீஸ் எக்ஸ்பான்ஷனாக எழுதியிருக்கோம் எந்த ஆனுலர் ரீஜியனில், 1 less than mod z less than 2. திஸ் இஸ் வேலிட் இன் த ஆனுலர் ரீஜியன், இன் திஸ் ஆனுலர் ரீஜியன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீடை விட பல மடங்கு ஸ்பீடு நீங்கள் போகணுன்னா எங்கள் ஸ்டடி மெட்டீரியலை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பரட்டு பரட்டுங்க. 400 வீடியோ கிட்டே வந்து நெருங்கிட்டேன், 400 வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, சார் இங்கே பாருங்கள் நீங்களே இப்படி வீடியோ போட்டிருக்கீங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுப்பீங்க. சில வீடியோஸ் நானே இப்போ போய் பார்க்க போனால் எனக்கு ஷாக்காக இருக்குது, நாமளாடா இதை போட்டோம் அப்படின்ற அளவுக்கு, ஏன்னா சில நேரங்களில் நல்ல ஃப்ரீ மைண்டாக இருந்தேன்னா எங்கேருந்து தான் சிந்தனை வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சில நேரங்களில் டயர்டாக ஃபீல் பண்ணேன்னா கொஞ்சம் அப்படியே சொல்லி முடித்தா போதும்டா சாமி அப்படின்ற அளவுக்கு சீக்கிரம் சொல்லி முடிச்சிருப்பேன், புரியுதுங்களா? ஆனால் ரெகுலராக சில விஷயங்களை டெப்த்தாக சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சிஎஸ்ஆர் வந்து பாஸ் பண்ண வைக்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை சிஎஸ்ஆர் அடிச்சுட்டு ரிசர்ச் லெவலுக்கு நம்ம போகணும். இன்னமும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமே நம்பிக்கிட்டு நான் வந்து டீச்சராக தான் ஆவேன், ப்ரொஃபஸராக தான் ஆவேன், அதுவும் ஸ்டேட் லெவலில் தான் ஆவேன்லாம் இருக்கக்கூடாது, ஆகுங்க வேணான்னு சொல்லலை, பட் ஆல் இண்டியா ஓவர் நெட்டு சிஎஸ்ஆர் இருக்குல்ல அதையும் பாஸ் பண்ணி கையில் வச்சுக்கோங்க, நான் எங்கே போனாலும் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கான தகுதி என்கிட்ட இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா? நம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஒரு சில போஸ்ட், ஒரு சில காலேஜஸில் இருக்கிற போஸ்ட் மட்டும்தான் வாங்குற அளவுக்கு குவாலிஃபைடு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் என்ன விடுங்க நான் பாருங்கள் டீச் பண்ணுவேன் அப்படின்ற குவாலிஃபிகேஷனை வாங்கி வச்சுக்கிறது தான் சிஎஸ்ஐஆர் நெட். ஓகே,
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.